நம்ம பூமியில் ஒரு குழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்காக அதில் என்ன இருக்கும்? காற்று இருக்கும், இல்லாட்டி அங்கே வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்பேஸில் ஒன்றுமே இல்லை, அண்ட் அந்த ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒரு குழி இருக்குது, அண்ட் அது பேர் தான் பிளாக் ஹோல்ஸ். ஸோ ஹலோ கைஸ், என் பேர் ரேவந்த், அண்ட் வெல்கம் பேக் டு அ நியூ வீடியோ. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பிளாக் ஹோல்ஸ்னால் என்ன, அது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் 1916 அவரோட ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மூலமாக பிளாக் ஹோல்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணார். அண்ட் அதுக்கப்புறம் 1964 தான் பிளாக் ஹோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. எது வேணாலும் பிளாக் ஹோலாக மாறும், அதாவது ஃபோன், டிவி, கம்ப்யூட்டர், பில்டிங்கு, எர்த்து, சன், இந்த மாதிரி எது வேணாலும் பிளாக் ஹோலாக மாறும். ஏன்னா இது எல்லாமே மாலிகூல்ஸால் தான் செய்யப்பட்டது, அண்ட் ஒவ்வொரு மாலிகூலுக்குள்ளேயும் நிறைய ஆட்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆட்டம்ஸுக்கு நடுவில் ஸ்பேஸ் வந்து இருக்குது, அதாவது ஒரு ஆட்டமுக்கும் இன்னொரு ஆட்டமுக்கும் நடுவில் ஒரு குறிப்பிட்ட இடைவேளை வந்து இருக்கு. ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து கொலாப்ஸ் ஆகும்போது, அதாவது அந்த ஸ்பேஸ் வந்து இல்லாமல் போகும்போது அந்த ஆட்டம்ஸ் வந்து நெருங்கி வரும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு 100 ஆட்டம்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆட்டம்ஸ்க்கு நடுவில் ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து கொலாப்ஸ் ஆகும்போது, அதாவது அந்த ஸ்பேஸ் வந்து இல்லாமல் போகும்போது அந்த ஆட்டம்ஸ் வந்து நெருங்கி வரும். ஸோ அந்த 100 ஆட்டம்ஸும் ஒரு குறிப்பிட்ட சின்ன இடத்துல வந்து இப்போ இருக்கும், அதாவது அந்த 100 ஆட்டம்ஸோட மாஸும் அந்த சின்ன இடத்துல வந்து கான்சென்ட்ரேட்டாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து ஒரு பிளாக் ஹோலாக மாறுது. அண்ட் அந்த பிளாக் ஹோலில் கிராவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதாவது இருக்கிறதுலையே வேகமான லைட் கூட அந்த பிளாக் ஹோல்லேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. இப்போது ஒரு ஸ்டாரை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்டார் வந்து பேசிக்காக ரெண்டு ஃபோர்ஸஸால் பேலன்ஸ் ஆகி நிற்கிது, ஒன்று வந்து கிராவிட்டி, இன்னொன்று வந்து நியூக்ளியர் ஃபியூஷன். ஓகேவா? இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சன்னை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம சன்னில் வந்து கிராவிட்டி இருக்குது. ஸோ கிராவிட்டி வந்து பேசிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்ட் ஃபோர்ஸ். ஏன்னா கிராவிட்டி வந்து அட்ராக்ட் பண்ணுதில்ல, அதாவது ஈர்க்குதில்ல. ஸோ அதனால் அது வந்து ஒரு இன்வெர்ட் ஃபோர்ஸ். அதே மாதிரி நம்ம சன்னோட சென்டரில், அதாவது நம்ம சன்னோட கோரில் ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும், அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து நடக்கும். ஸோ அப்போது அந்த ஆட்டம்ஸ் ரியாக்ட் ஆகி ஹீலியமாவோ இல்லை நியானாவோ இல்லை கார்பனாவோ இல்லை சிலிக்கானாவோ மாறும். ஓகேவா? ஸோ அப்போது ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதுதான் பேசிக்காக சோலார் எனர்ஜி, இல்லாட்டி ஹீட் அண்ட் லைட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த எனர்ஜி வந்து பேசிக்காக அவுட்வர்ட் ஃபோர்ஸ். ஏன்னா எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது இல்லை, ஸோ அதனால் அது வந்து அவுட்வர்ட் ஃபோர்ஸ். ஸோ கிராவிட்டி வந்து பேசிக்காக இன்வெர்ட் ஃபோர்ஸ், அதே மாதிரி இந்த நியூக்ளியர் ஃபியூஷனில் ரிலீஸ் ஆகிற அந்த எனர்ஜி வந்து பேசிக்காக அவுட்வர்ட் ஃபோர்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸால தான் ஒரு ஸ்டார் வந்து, அதாவது நம்ம சன்னில் எந்த ஸ்டார் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து பேலன்ஸ் ஆகி நிற்கிது. ஸோ இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து பல கோடி வருடங்களாக நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த ஆட்டம்ஸ் வந்து ரியாக்ட் ஆகி ஹீலியமாவோ இல்லை நியானாவோ இல்லை கார்பனாவோ மாறாது. ஸோ அதுக்கு பதிலாக அயனாக மாறும், அண்ட் அயன் கூட நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து நடக்காது. ஸோ அதனால் அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற எனர்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். அண்ட் எப்போது அந்த கோர் ஃபுல்லாக அயனாக மாறுதோ அப்போது நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதனால் அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் மூலமாக நமக்கு கிடைக்கிற அந்த எனர்ஜியும் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதனால் அந்த அவுட்வர்ட் ஃபோர்ஸும் வந்து இருக்காது. ஆனால் கிராவிட்டி வந்து இருக்கிறதுனால இன்வெர்ட் ஃபோர்ஸ் வந்து இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் கிராவிட்டிக்கும் நியூக்ளியர் ஃபியூஷனுக்கும் ஒரு பேலன்ஸ் வந்து இருக்காது, அதாவது இன்வெர்ட் ஃபோர்ஸ்க்கும் அவுட்வர்ட் ஃபோர்ஸ்க்கும் ஒரு பேலன்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதனால் கிராவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். அண்ட் அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஸ்டாரோட டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால, ஏன்னா அந்த ஸ்டாரோட கோர் ஃபுல்லாக அயர்ன் தானே இருக்குது, ஸோ அதனால் அந்த டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்டார் வந்து இம்ப்ளோட் ஆகும், அதாவது கொலாப்ஸ் ஆகி ஒரு பிளாக் ஹோலாக ஃபார்ம் ஆகும். அதாவது இனிஷியலாக ஒரு நியூட்ரான் ஸ்டார் தான் ஃபார்ம் ஆகும், அண்ட் அதுக்கப்புறம் தான் பிளாக் ஹோல் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ அந்த பிளாக் ஹோல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஸ்பேஸில் பிளானட்ஸ், சன் எல்லாம் வந்து மிதந்துட்டுருக்குல்ல, ஸோ அது வந்து எது மேலே மிதந்துட்டுருக்கு, ஸோ அதை தான் வந்து ஸ்பேஸ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் டைமை நீங்கள் இப்படி இமேஜின் பண்ணிக்கலாம், அதாவது ஆகாயத்தில் ஒரு பெரிய பெட்ஷீட் இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்பேஸ் டைம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பெட்ஷீட் மேலே ஒரு ஸ்பெரிக்கலான ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு உருண்டையான பொருளை நீங்கள் வச்சிங்கன்னா அந்த பெட்ஷீட்க்கு கீழே ஒரு டிப்பு வந்து ஏற்படும், அதாவது ஒரு கர்வ் வந்து தெரியும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸில் அந்த பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் வந்து மிதந்துட்டு இருக்கும்போது அந்த பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸோட மாஸுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பேஸ் டைமில் ஒரு டிப் இல்லை ஒரு கர்வ் வந்து ஏற்படும். ஸோ அதை தான் வந்து ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளாக் ஹோல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டென்ஸாக இருக்கிறதுனால அந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், அதாவது அந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது அந்த பிளாக் ஹோல்ஸோட எண்டில் சிங்குலாரிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிங்குலாரிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிக் பேங்கில் ஒரு சின்ன புள்ளியிலிருந்து தான் இந்த மொத்த யூனிவர்ஸும் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து சிங்குலாரிட்டி. ஸோ அந்த மாதிரி இந்த பிளாக் ஹோல்ஸோட எண்டில் அந்த சிங்குலாரிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது அந்த ஸ்மால் பாயிண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த சின்ன பாயிண்டில் தான் அந்த ஸ்டாரோட மொத்த மாசுமே கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க.
ஸோ இதுதான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லார் பிளாக் ஹோல். அதாவது ஒரு ஸ்டாரால் உருவானனால இதை வந்து ஸ்டெல்லார் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நிறைய ஸ்டார்ஸால் உருவாயிருந்தால் அதை வந்து சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் வந்து ஸ்டெல்லார் பிளாக் ஹோலை விட பல மடங்கு பெருசு. அண்ட் இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் வந்து உருவாகிறதுக்கு இன்னொரு தியரியை கூட சொல்கிறாங்க. அதாவது நிறைய டார்க் மேட்டர் வந்து சேர்ந்து தான் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை வந்து உருவாக்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தியரியும் இருக்குது. ஸோ இதுதான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோலோட சயின்ஸ். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் வந்து வரும், மோஸ்ட்லி சயின்ஸ் பேஸ்ட் அண்ட் நாலேஜ் பேஸ்ட். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட்